பெல் நகர் மக்களுடன் களத்தில் தமிழ் குரல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லாவண்யா ஜீவானந்தம் இன்றைய தினத்தில் ஈச்சம்பாக்கத்தில் பெத்தல் நகர் பகுதியில் நாம் இருக்கிறோம் அங்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது அந்த போராட்டம் என்னவென்றால் அந்த பகுதி மக்கள் நீர்நிலை பகுதிகளை ஆக்கிரமித்து வீடுகளை கட்டியுள்ளனர் என்று ஒரு ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது எப்படி வந்திருக்கிறது என்றால் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை அகற்றிவிடுங்கள் அப்படி என்ற ஒரு தீர்ப்பு வந் வந்திருக்கிறது இதனை கேட்டறி இந்த மக்கள் மிகவும் ஆவேசமாக இவ்வளவு காண்டு இவ்வளவு ஆண்டு காலமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஒரு முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் வசித்து வருகிறோம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஏன் இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரவு பகலாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் மக்களினுடைய மனநிலையை கேட்டறிவோம் நாங்கள் கட்டி பூசி வாழ்ந்துட்டு குடும்பம் வீட்டை இடிச்சிட்டு போனால் எங்கே போவோம் நாங்கள் சொல்லுங்க அப்போ எங்களை கொண்டுலாமே குடும்பம் குடும்பம் அப்படியே அந்த வீட்டில் போட்டு பொச்சிடலாமே எதுக்கு வேறு வே இதுவே வேணாமே ஏன் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ கஷ்டப்படுது எங்களை எந்த வேணாலும் கவர்மெண்ட்னால் பண்ணலாம் பண்ணிட்டோம் அந்த எங்களுக்கு சப்போர்ட் ஆகுதா கவர்மெண்ட்டு இல்லை எங்களுக்கு எதிர்பார்க்கானு எங்களுக்கே தெரியலை கோர்ட்டு மக்களுக்கு மக்களுக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு இல்லாத ஏழை மக்களுங்குன்னு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஏழை மக்களை பூரா தெருவில் எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த கோர்ட்டு இந்த ஏழை மக்களை தெருள் எடுக்க வச்சு வேடிக்கையை பார்க்குது மூணு நாளாக நாங்கள் போராட்டத்துலேருந்து என் குழந்தை நீ கோல்டுனால வீட்டில் உட்காட்ட வச்சு நான் வந்துட்ருக்கேன் என் பையன்லேருந்து குழந்தைலேருந்து என் வீட்டுக்காரர்லேருந்து இருந்து நாங்கள் கைத்தொழில் தான் பண்றோம் வீட்டிலே தான் பண்ணுறோம் மூணு நாளாக கடையை திறக்கலங்க கடையை திறக்காமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் ரோடில் வந்து பட்டிய பைசியமாக உக்காச்சுட்டு இருக்கோம் தெரியுமா அத்தியாவசியமான கடைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இல்லை ஒரு கிளினிக் இல்லை ஒரு பால் எதுவுமே சத்தியமா அந்த வீடு மன கொடுக்கல எங்களுக்கு மெய்யால் நான் பால் வயது கொடுத்துட்டு செத்துருவா நாங்கள் இந்த பெத்தல் நகரில் இருக்கிறோம் நாங்கள் இந்த ஏழை மக்கள் பசியும் பட்டினியமாக வாடி வதங்கி தொலைகிறோம் கேஸ் இது தீர்வு ஆகாமல் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் எங்களுக்கு இங்கே இருக்கையே உருமை இல்லையா நாங்கள் வாழ்க்கையே வாடாடுறோமே அப்புறம் நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் இப்போ வந்து இங்கே இருக்கவும் முடியாத நிலையில் இந்த வீட்டெலாம் எங்களுக்கு இந்த இடத்த எங்களுக்கு இந்த இடத்த எங்களுக்கு இந்த இடத்த வீட்டு கொடுங்கம்மா வேறு எதுவும் நீ ரோடு போடு பார்க்கணுங்க கேட்கலமா எங்கள்

சென்னை மாநகராட்சி ஈஞ்சம்பாக்கம் நூற்றி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்தில் இருக்கக்கூடிய பெத்தேல் நகரின் பகுதி கிட்டத்தட்ட நான்காயிரம் மக்கள் இருபத்தைந்தாயிரம் குடும்பம் இருபத்தைந்தாயிரம் மக்கள் நான்காயிரம் குடும்பங்கள் மூவாயிரத்தி ஐநூறு ரேஷன் கார்டுகளை கொண்ட மிக பிரம்மாண்டமான பகுதி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பகுதி படிப்படியாக வளர்ந்து இப்படி பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது எங்கள் வழக்கு எங்கள் பகுதி மீது ஒரு தனிப்பட்ட நபருக்கு தொடுத்த வழக்கின் காரணமாக அது அமுல்படுத்தவில்லை என்று சொல்லி ஒரு அவமதிப்பு வழக்கு என்பது நடந்து வருகிறது அந்த அவமதிப்பு வழக்கை நாங்கள் எதிர்கொண்டு போராடி வருகிறோம் நீதிபதி சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள் அதற்கெதிராக நாங்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கிறோம் எங்கள் நியாய வழங்குங்கள் மூன்று ஆண்டுகள் இருந்தாவே பட்டான்னு சொல்லும்போது முப்பது ஆண்டுகள் இருந்த மக்களை நீர்நிலை இல்லை என்று சொன்னது பிறகும் இந்த இந்த இடம் அரசுக்கு தேவையில்லை என்று சொன்ன பிறகும் கூட எங்களை அப்புறப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்பதை கேள்வி கேட்டு நாங்கள் தொடர்ச்சியான போடங்களை முன்னெடுத்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழக்கு வந்திருந்தது அந்த வழக்கிலே அரசு வழக்கறிஞர்கள் எங்கள் பகுதிக்கு ஏராளமான மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள் பள்ளிக்கூடங்கள் அருகிலே இருக்கிறது ஆகவே அந்த மாணவ கல்வி பாதிக்கப்படும் என்று கோரிக்கை நீதிபதிகள் விடுத்திருக்கார் அதே போல் பேண்டமிக் பீரியடில் இந்த மக்கள் அப்புறப்படுத்த முடியாது என்ற கோரிக்கை வச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு சாதகமான சூழலாக நாங்கள் பார்க்கிறோம் அரசு எங்கள் பால் கருணை கொண்டுள்ளது என்று நாங்கள் நினைக்கிறோம் அந்த காரணத்தினாலும் அதே போல் மூத்த வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் அவர்கள் இந்த வழக்கில் தலைமை நீதிபதி வேண்டுகோள் விடுத்து அந்த ரிட் பட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்த சூழலில் ரிட் பட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு வர திங்கட்கிழமை அன்பு விவாதத்துக்கு வர இருக்குது கண்டிப்பாக நல்லதொரு முடிவு எங்களுக்கு அறிவிக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு அரசும் எங்களுக்கு நல்லதொரு முடிவு அறிவிக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் போராட்டக்குழு சார்பாக முதல்வரை நேரில் சந்திப்பதற்காக முயற்சிகளை உடனடியாக மேற்கொண்டிருக்கிறோம் அந்த இடையே அந்த போராட்டக்குழு இப்போது தற்காலிகமாக அந்த போராட்டத்தை கைவிடுகிறோம் நன்றி உங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தா அதை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா உயிரே போனாலும் உயிரே போனால் கூட மாற்று இடத்தை வாங்க மாட்டோம் ஒற்றை கோரிக்கை நாங்கள் இங்கு நகர் எங்களுடைய பகுதி எங்களுடைய நிலம் நிலம் எங்கள் உரிமை என்கின்ற அதே நிலைப்பாடு தான் நாங்கள் இருப்போம் மாற்றிடம் என்பதற்கான மறு பேச்சுக்கே இடமில்லை பல்வேறு ஆக்கிரமிப்புகளை தடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறது அதன் காரணம் பெருமழையின் பொழுது சென்னை வெள்ளைக்காடாக மாறி வருகிறது என்பதனால் அவ்வாறான தீர்ப்புகள் வெளிவருகின்றன இந்த தீர்ப்புகளை தமிழ் குரல் மதிக்கிறது இருப்பினும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் அரசு கவனம் கொள்ள என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது குரலற்றவரின் குரலாக ஓங்கி ஒழிக்கும் தமிழ்குரல்